ஹலோ படீஸ், நம்ம சேனலில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலை உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பிளாக் தான், சும்மா போர் அடிக்கிறப்ப எடுத்து பாருங்கள். இது வந்து எங்களுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஒரு அண்ணாவுடைய மேரேஜ் தான் இது. எங்களுக்கு நாங்களாம் வந்து சின்ன வயசில் ஒன்றா விளையாடிட்டுருப்போம். அந்த மெமரிஸ் தான் இப்போ கூட வருது. அந்த அண்ணாக்கு மேரேஜ் அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். இப்போ வந்து எல்லாருமே நாங்கள் வளர்ந்துட்டோம். இப்போ அந்த அண்ணாக்கும் கொஞ்சம் ஏஜ் வந்து ரொம்பலாம் கிடையாது, 24 அப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா வந்து வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா நாங்கள் சைல்டுஹுட்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் ஃபிட்டில் அந்த மாதிரி தான் எல்லாரையுமே தெரிஞ்சவங்களுக்கு வந்து எங்கள் சர்க்கிளில் வந்து நோட்டீஸ் வச்சுருந்தாங்க இல்லையா. நாங்கள் ஒரு சர்க்கிளாக போயிருந்ததுனால நான் வந்து எல்லோரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மேடை அலங்காரம் பண்ணியிருந்ததை வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டே எங்கள் கூட வந்த எல்லா ஒரு குரூப்பு கேங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். இவர் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன், அவரும் வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தான் எங்களுக்கு. அவருக்கும் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷந்தான். எல்லோரும் வந்து ஃபங்க்ஷனில் தான் வந்து எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுறப்போ ஜாலியாக இருக்கும். ரொம்ப பல்ல காட்டுறது எங்கள் அம்மா தான். பாப்பா ஆண்டி இவங்க பார்க்குறது பார்த்த மாதிரி பார்த்துட்டு திரும்பிட்டாங்க பார்த்தீங்களா. தேவத்தை இது இந்த ப்ளூ கலர் பாப்பா ஆண்டி, அவங்க வந்து மாலக்கா, இவங்க வந்து விஜு மாமி. இவங்க எல்லாருமே அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். கை காட்டுறாங்க வீடியோ எடுக்கிறேன்னு எங்கள் அத்தை. அப்புறம் வந்து தாரகேஷ் சேட்டை பையன், இவனை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மேலே போயிட்டேன். பொண்ணாலைப்பு வந்து லேட்டாக தான் இது பண்ணாங்க, அதனால் கொஞ்சம் மேலே போயிட்டு நான் மேலே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மேலேருந்து பார்க்க சத்திரமே காலியாக, சாரி கொஞ்சம் பேர் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து ஊர்லேருந்துலாம் வருவாங்க பார்த்திங்களா. அதனால் ஊர்லேருந்து வரவங்களாம் சாப்பிட்ணும், சீக்கிரமாக சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க, டைம் கீப்பப் பண்ணுறவங்களாம். அவங்களாம் வந்து மேலே போயிட்டாங்க பாதி பேர். எங்கள் கேங் அப்படியே ஒரு கும்பலாக வந்து எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் மோளம் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பொண்ணழைப்பு இது பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த முன்ன ஃப்ரெண்டில் அவங்க ரிலேஷன் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மேலே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் வந்து வந்தது 8 மணிக்கு தான் அங்கே. பொண்ணழைப்புனாலே இல்லை வந்து லேட்டாக தான் பண்ணுவாங்க, அதனால் வந்து எல்லோரும் பாப்கார்ன் கொடுத்துருந்தாங்க. பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாம். அவங்க பாட்டு பேசிவிட்டு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட கூட வந்து சேர்ந்து எல்லோரும் வந்துட்டோம். இங்கே ரெண்டு பேர் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்களும் வந்து எங்களோட ஃப்ரெண்டு தான். ஆனால் அவங்களே வந்து வீடியோவில் காட்டுறேன், பார்த்தாங்கன்னா பார்ப்பாங்க சொல்லலாம் அப்படின்னு. எங்களை எடுக்கலையேமா நீ வீடியோலேன்ட்டாங்கன்னா அதனால் அவங்களையும் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணெடுப்பு வந்துடுச்சு. பொண்ணு மாப்பிள்ள வராங்க. பொண்ணுக்கிட்ட வந்து விளக்கு கொடுத்து பொண்ணோட அண்ணனா இல்லை தம்பியா தெரில, அவர் வந்து அந்த கலசத்தை தூக்கிட்டு வராரு. இது நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த மாதிரி இது ஒரு புது விதமாக இருந்தது. இவங்களோட மேரேஜும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் நடந்துச்சு சொன்னாங்க. நாங்கள் வந்து போவே இல்லை. பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் மட்டும்தான் அட்டன் பண்ணோம். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நாங்கள் வந்து மார்னிங் எங்களால் போக முடியல. தெரிஞ்சு எங்கள் அத்தைங்களாம் அவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணல, அவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுக்க சொல்லாமல் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டேன். அவங்களோட மேரேஜ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. அங்கே பாருங்கள், பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க விருப்பப்பட்ட சீர்வரிசை தருவாங்களா, அதெல்லாம் அங்கே இருந்தது. இப்போ தான் நானே வீடியோவில் பார்க்குறேன் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வணக்கம் சொல்கிறாங்க எல்லாருக்கும். வணக்கம் சொல்லிட்டு ஃபோட்டோக்கு எல்லோரும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து ஃபோட்டோக்கு வந்து நிற்கவே நாங்களும் வந்து எங்களுடைய சர்க்கிள் எல்லாருமே வந்து ஜனமாக அப்படியே ரவுண்டாக வளைவாக நின்னாச்சு. ஒரு மொத்தத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் மொத்தமாக வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து பழக்கமான ஒரு நபருக்கு மேரேஜ் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஒரு அமக்கலை பண்ணி சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி இருந்தது. ஜாலியாகவும் இருந்தது, மனசுக்கு நிறைவாகவும் இருந்துச்சு. நம்ம அட்டன் பண்ணுறது பாருங்கள். அந்த அண்ணா பேர் வந்து சதீஷ், அக்கா பேர் தெரியல. நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கேங்காக போனதுனால நாங்கள் எல்லாருமே நின்றுட்டோம். நாங்கள்
அப்புறம் வந்து ஃபோட்டோக்காரர் வந்து எல்லாம் ஒரே கேங்காக நிற்கிறதுனால ஃபோட்டோவில் வந்து கவரால் அதனால் மேலே வந்து கேமராமேன் வந்து இப்படி நில்லுங்க தள்ளி தள்ளி நில்லுங்க அப்படி சொல்லி எல்லாரையும் வந்து சரி பண்ணி நிற்க வச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து அண்ணாக்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துருந்தேன் நான் மாப்பிள்ளையுடைய தம்பிக்கிட்ட, அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மேலே சாப்பிட போகிற நேரத்துக்கு மேலே போயிட்டோம். மறுபடியும் வந்து மேலே இருந்து சும்மா ஒரு கிளிக்கு கீழே என்ன பண்ணுறாங்க மறுபடியும் நாங்கள் ஏந்தோன்னே அந்த பக்கம் ஃபுல்லாக காலியாயிடுச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு, ப்ரெட்டில் வந்து பிரிஞ்சி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி, அதுக்கப்புறம் கோஸ்லாம் போட்டு கேரட்லாம் போட்டு அது ஒரு பொரியல், அப்பளம் ஊறுகாய், அதுக்கப்புறம் என்னமோ எக்ஸ்ட்ரா இருந்தது, அப்புறம் குலோப் ஜாமு ரைத்தா இதெல்லாம் வச்சுருந்தாங்க, பொரோட்டா, அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் குருமா. லென்த்தாக போகுது, வெஜிடேரியன்னாலே லென்த்தாக போகும், ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும் வெஜிடேரியன்னாலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்து ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான். மாப்பிள்ளையோட தம்பி தான் டான்ஸ் ஆடுறாரு, ஆனால் ஃபேஸ் இதில் தெரியாது, அதனால தைரியமாக வீடியோ எடுத்து போட்டாச்சு. ஒரே செம்ம ஜாலியாக இருந்தது. அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து டான்ஸ் ஆட விட்டாங்க, அந்த கிளிப்பிங்கும் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த அண்ணா ஆடிருந்தாங்க மாப்பிள்ளை, பொண்ணு வந்து ஆளில் வைக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறேன், எடுத்த மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஜாலியாக இருந்தது, எல்லாம் ஒரே அம்மக்களும் ஒரே ஃபங்க்ஷன்னாலே வந்து சூப்பராக போகும். ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கும் போது எப்போவுமே வந்து ஜாலியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. நீங்களும் வந்து பார்த்துட்டு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள். சாங்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாதுல்ல நம்மளால், காப்பிரைட் இஷ்யூஸ் ஏதாச்சும் வந்துடும், அதனால் வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் வந்து பேசுகிறேன், கொஞ்சம் வந்து பொறுத்துக்கோங்க. ஏன்னா பாட்டு போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும், அந்த பாட்டு மியூசிக் போட்டிருந்தேன்னா நான் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர்லலாம் வந்து நல்லா இன்னும் காப்பிரைட்டில் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு இன்னும் தெரியல, அந்த இஷ்யூஸ் எப்படி கிளியர் பண்ணோம் அதெல்லாம். எப்படியும் வந்து தேடி அட்டாச் பண்ணியாச்சு, அண்ணா வந்து இட்டு வந்துட்டாங்க ஸ்டேஜ்லேருந்து, எல்லாரும் இறங்கியாச்சு, அவங்கள கூப்பிட்டு வந்தோன்னே கேமராமேனும் சரி எல்லாருமே வந்து ஓடி வந்துட்டாங்க வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆளுமா டோலுமா சாங்கு போட்டிருந்தாங்க, அண்ணன் சூப்பராக ஆடினு இருந்தார், எல்லோரும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வீடியோ எல்லாருமே ஐயோ நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த அக்காவை வந்து இன்ட்ரோ பண்ணோடனே டார்லிங்கி டம்பக்கு அந்த சாங்கு, ஐயோ நான் பாடுறேன் டார்லிங் டம்பக் சாங் போட்டாங்க, அதுவும் வந்து அண்ணன் தான் ஆடினார். அந்த அக்கா ஆட சொல்லி எவ்வளோ சொன்னாங்க, ஆனால் அவங்க வைக்கப்பட்டுட்டே வந்து ஆடவே இல்லை, ஒரு ஸ்டெப்பு கூட போடலை, கண் தொடப்புக்கு ஒரு ஸ்டெப்பாவது போடுவோன்னு கூட போடவே இல்லை. ஜாலியாக இருந்தது. லாஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ்லலாம் வந்து இதோ இதோ இந்த ஸ்டெப்பு தான், ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்காங்கப்பா வீடியோவில் எப்போ தான் தெரிது, நாங்கள் என்னடா இது ஆடினாங்களா இல்லையான்னு. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுங்கள், இதுக்கு மேலே அவங்களோட லைஃப்பில் வந்து ஜாலியாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மணி, அதுக்கப்புறம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயும் அவங்க ரெண்டு பேருமே வந்து சரி பாதி என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து வாழ்த்துங்க, நீங்கள் கமெண்ட்டில் வாழ்த்துங்க. நான் பாட்டு எதுவும் வளர்றேன் பண்ணுறது இந்த சேனலை வந்து கண்டிப்பாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் சுற்றி தான் போடணும், சமையல்னால் சமையல் மட்டுமே இல்லை என்னோடய சேனலில், என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சிலது ஷேர் பண்ண முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் விட்டுருவேன். மீதி என்னால் ஷேர் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுவோம் உங்ககிட்ட. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்ககிட்ட எனக்கு ஒன்றே ஒன்று தான், கண்ணே கண்ணு தான்ற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் பாய்.